நெக்ஸ்ட் வந்து பார்ட் நம்பர் 123. இந்த பார்ட் நம்பர் 123 வந்து 114 ஓட கண்டினியூஷன். 114 ல சம் செஞ்சிருக்கோம், அதனாலே கண்டினியூஷன். கிளியர்? யார் கிவன் சைன் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சைனோட ரேஞ்ச் என்ன? ரேஞ்ச் ஆஃப் சைன், ரேஞ்ச் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன், ரேஞ்ச் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் மைனஸ் 5/2 டு பிளஸ் 5/2. இப்போ தான் பார்த்தோம் ரேஞ்ச் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் மைனஸ் 5/2 டு பிளஸ் 5/2. தமிழ்ல என்ன வரும்? முதன்மை மதிப்பு, முதன்மை மதிப்பு எந்த இடைவெளி? இந்த இடைவெளியில அமையும். முதன்மை மதிப்பின் இடைவெளி என்ன? முதன்மை மதிப்பின் இடைவெளி மைனஸ் 5/2 முதன்மை மதிப்பு எந்த விலையில இடைவெளியில் அமைனா மைனஸ் 5/2 டு பிளஸ் 5/2. அப்போ இது வந்து லெஸ் தேன் ஜீரோ. லெஸ் தேன் ஜீரோ அப்படிங்கிறப்போ இது லைஃப் இந்த ஃபோர்த் குவாட்ரன்ட். ஏன்னா மைனஸ் 5/2ங்கிறப்போ இட் லைஸ் இன் த ஃபோர்த் குவாட்ரன்ட். ஸோ பிரின்சிபல் வேல்யூ நேரடி வேலைட்டி, பிரின்சிபல் வேல்யூ லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரன்ட். அதாவது தமிழ் என்ன வரும்? முதன்மை மதிப்பு. முதன்மை வந்து நமக்கு எந்த பாடம் இருக்கு? நான்காவது பாடப்பகுதியில் அமைகிறது. தேர்ஃபோர் இது நம்ம எப்படி எடுக்கலாம்? சைன் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இம்ப்ளை சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆஃப், இது மைனஸ் ஆஃப் அப்படிங்கிறது என்னது? சைன் ஆஃப் மைனஸ் 5/4 is the principal solution. Is the principal solution. The principal value of the given left plus solution appears. After this, general solution can be given there. So you want to find general solution. So general solution ka ang kapas la na formula ko sa ke ano ito na meron ka. So for this, here you write ஜெனரல் சொல்யூஷன். ஜெனரல் சொல்யூஷனுக்கு சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்பா இம்ப்ளை என்ன வரும்? தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்பா இம்ப்ளை தீட்டா ஈக்குவல் டு என் பை பிளஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் என் ஆல்பா வேர் என் பிலாங்ஸ் டு இசட். நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கு? சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் 5/4. அப்போ தீட்டா ஈக்குவல் டு என் பை பிளஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் என் ஆல்பா இருக்கு மைனஸ் 5/4. ஸோ மைனஸ் 5/4 ஆல்பா இஸ் நத்திங் பட் மைனஸ் 5/4. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் என் பை பிளஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் என். இந்த மைனஸை வெளியே இருக்குது, அப்போ ஒரு மைனஸ் 1 ஆ, தென் யூ கேன் ரைட் 5/4. தென் இட் கேன் பி ரிட்டன் அஸ் என் பை பிளஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் என் பிளஸ் 1. ஏன்னா இங்கே ஒரு பவர் 1 இருக்கு, ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணினா என் பிளஸ் 1, தென் திஸ் இஸ் 5/4. அண்ட் திஸ் இஸ் த ஜெனரல் சொல்யூஷன் அண்ட் திஸ் இஸ் த பிரின்சிபல் சொல்யூஷன். இன்னும் ரெண்டு சம்ஸ் இருக்கு, டைம் இருந்தால் இந்த வீடியோவில் கன்டினியூ பண்ணலாம். அதர்வைஸ் வி கிவ் இன் த பார்ட் நம்பர் 124. So second question is cos theta equal to root 3. And the reciprocal of tan theta equal to 1/√3. This is greater than 0. Therefore, what is it? Principal value. This is the value, not solution. Principal value lies in first quadrant. First quadrant la amin. Yeah, principal value is in the mudanmai, madhipu, mudalam paal kodhiyo amin. ஏன்னா நமக்கு இதனுடைய ரேஞ்ச் என்ன வரும்?
இந்த சைனுக்கு என்ன வந்து அதே ரேஞ்சில் இதுக்கும் வர முடியுது. ஸோ வந்து இப்போ அது என்ன இருந்தது பிரின்சிபல் சொல்யூஷன் இருந்தது இல்லையா. அப்போ டான் தீட்டா ஈக்குவல் டு 1/√3 இம்ப்ளை டான் தீட்டா ஈக்குவல் டு 1/√3 தேர்ட்டி டிகிரி இல்லையா. தேர்ட்டி டிகிரி எப்படி இருக்கு டான் 5/6. ஸோ வித் இம்ப்ளை தீட்டா ஈக்குவல் டு 5/6 இஸ் த பிரின்சிபல் சொல்யூஷன் இருக்குது. ஜஸ்ட் வேல்யூன்னு இருக்கக்கூடாது ஒன்லி ரைட் is the principal solution. And next we want to buy general solution. Yeah. So general solution will be என்ன கொடுத்துருக்கீங்க tan theta equal to n pi plus alpha. Not plus or minus, plus alpha. So tan theta equal to tan 5/6 imply theta equal to இங்கே கொடுத்தாரு n pi plus ஆல்ஃபா. இந்த இடத்துல ஆல்ஃபாங்கிறது 5/6. ஸோ n பை பிளஸ் 5/6 வேர் n பிலாங் டு z. ஸோ வி கெட் த ஆன்சர் ஃபார் தட். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சேம் தான், பட் இந்த இடத்துல மைனஸ் வரும் நமக்கு. டான் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1/3 அப்படின்னு இருக்கும். ஸோ ஹியர் தேர்ட் கொஸ்டின் tan theta equal to minus 1/3. அப்போ principal value எங்க இருக்கும் fourth quadrant இருக்கும் இல்லையா. இந்த இடத்துல principal value இந்த இடத்துல minus 5/6 வந்து fourth quadrant இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் minus of 5/6. ஸோ clear you right. இங்கே இந்த principal value என்ன வரும் minus இல்லையா, minus 5/6. தென் ஜென்ரலில் இந்த இடத்துலையும் நமக்கு என்ன இருக்கும் minus 5/6. ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபா அப்படிங்கிறதுல ப்ளஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறதுல மைனஸ் ஆல்ஃபா. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஸோ டிஃபரன்ஸ் அரே. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் வந்து இந்த வேல்யூ, பிரின்சிபல் சொல்யூஷன் வந்து மைனஸ் 5/6. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஈஸியர் ஒன்லி அண்ட் வி சீ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.